ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம நெய்யர் விருப்பம் எபிசோட் 7 பார்க்க போகிறோம். இதில் உஷா சரவணன் அப்புறம் ஆண்டனி புஷ்பம் விரும்பி கேட்ட ஹோம்மேட் சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நிறைய பேர் கிட்ஸ் ரெசிபிஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு இங்கே நான் வந்து கொஞ்சம் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டார்க் சாக்லேட் ஸ்வீட் இல்லாதது எடுத்து வச்சுருக்கேன். சாக்லேட் சிரப் எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அமுலோட மிட்டாய் மேட் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மில்க் மேடோட கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த டார்க் சாக்லேட்டை சேர்த்துருங்க. இது சூட்டில் இந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 5-7 நிமிஷத்தில் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அடியில் இருக்கிற சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஆகும். இந்த டார்க் சாக்லேட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் கேட்பரிஸ் சாக்லேட்டும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மெல்ட் ஆகி நல்லா வந்து நம்மளோட சாக்லேட் சிரப் மாதிரி ஆயிரும். இதுக்கு ஒரு 5-7 நிமிஷம் ஆகும். அப்படியே வச்சிடாமல் இது வந்து நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்க, இந்த மாதிரி ஆயிரும். நம்மளோட டார்க் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஆற வரைக்கும் இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணணும். தண்ணி சூடு பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்து இப்போ இதில் நான் 50 கிராம்ஸ் அமுலோட மிட்டாய் மேட் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா நம்மளுக்கு சர்க்கரை தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து இப்போ நம்ம க்ரீமை வந்து விப் பண்ணிக்கலாம். அமுலோட ஃப்ரெஷ் க்ரீம் பேக்கெட் ஒன்று நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா வந்து இதை நம்ம விஸ்க் பண்ணிக்க போகிறோம். உங்ககிட்ட வீட்டில் விஸ்க் இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை ஒரு மிக்சி ஜார்லேயோ இல்லை ஃப்ரூட் ஜூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஜாரில் இதை சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மிக்சியில் ஊட்டிட்டிங்கனாலும் போதும். க்ரீம் கொஞ்சம் திக்காக டென்ஸ் ஆகணும், அப்போ வரைக்கும் வந்து நீங்கள் அதை அந்த மிக்சியில் ஓட்டணும். இதுக்கு ஒரு 10-12 நிமிஷம் ஆகும். அதனால் இதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் வந்து பிளெண்டரை ஆஃப் பண்ணிடலாம். ஹேண்ட் பிளெண்டர் இல்லாதவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக்சி ஜார்லேயும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த க்ரீமில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த டார்க் சாக்லேட் அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கண்டென்ஸ் மில்க்கை சேர்த்துடலாம். சாக்லேட்டை அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து கெட்டியாயிரும். அதனால கொஞ்சம் லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாக்கி இருக்கிற கண்டென்ஸ் மில்க்கையும் இதில் நான் சேர்த்துட்றேன். இந்த ஐஸ்கிரீமுக்கு அந்த ஃபுல் பேக்கெட் கண்டென்ஸ் மில்க் போட்டதுனால நல்ல சுகரியாகவே இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா சுகர் வந்து இதில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் வரல. இப்போ இதில் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துடலாம். சாக்கோ சிப்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மோல்டு அப்படி இல்லைன்னா ஒரு டப்பர்வேர் பாக்ஸ் இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இப்போது இந்த ஐஸ்கிரீமோட மிக்ஸை வந்து இதில் சேர்த்துட போகிறோம். ஸோ சம்மர் ரெசிபீஸில் இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபியோட மெத்தட் அண்ட் டைப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் இப்போ மேலே நான் கொஞ்சம் இதில் சாக்லேட் சிப்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டப்பர்வேர் இருக்குது, மேலே கரெக்டாக வந்து இதுக்கு ஒரு மூடி இருக்குது அப்படின்னா மூடிட்டு கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். மூடாமல் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிரும். அதனால இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு ரேப் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும். ஒரு 6-8 ஹவர்ஸ் வரைக்கும் இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா போதும்.
இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஓவர் நைட் நான் வந்து இதை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். என்னோடய சைடில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் ரேப் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆனதுனால கொஞ்சம் காற்று உள்ளே போய் மேலே கிறிஸ்டல் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. பட் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ஹோம்மேட் சாக்லேட் ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. கொஞ்சமாக மேலே வந்து பாருங்கள், வெள்ளையாக தெரியுது இல்லையா, இது வந்து நம்மளோட ஐஸ் கிறிஸ்டல்ஸ் தான். சரியாக மூடாமல் வச்சுருந்தோம் இல்லை காற்று உள்ளே போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆகும் நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்கூப் வச்சு எடுத்துடலாம். ஸ்கூப் இல்லாதவங்க இந்த மாதிரி கரண்டியை சூடு பண்ணிவிட்டு எடுங்க. ஹோம்மேட் சாக்லேட் ஐஸ்கிரீம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றதுனு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம வெனிலா ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எல்லாமே பண்ணலாம். பட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு மூலமான காரணமே வந்து அந்த க்ரீம், அப்புறம் வந்து நம்ம எடுத்து வைக்கிற கண்டென்ஸ் மில்க் தான். இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஐஸ்கிரீம் மிஷினே இல்லாமல் நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இந்த சம்மர் வெக்கேஷனில் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் டெலிஷியஸான சாக்லேட் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி 7 வகையான சம்மர் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரி வேறு என்ன ஐஸ்கிரீம் நம்ம ஹோமில் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்கு நான் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி எடுத்து வச்சுருக்க சாக்லேட் சிரப்பையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சாக்லேட் சிரப் ஆப்ஷனல் தான், ஆனால் இதை நீங்கள் சேர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற டிசைன் பண்ணி வாங்கின ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பர் டெலிஷியஸான ஐஸ்கிரீம் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.